வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொலி. இன்றைக்கி நம்மளோட காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூப்பில்லா தமிழே தாயே. இந்த பாடல் ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில் வெளிவந்திருக்கிறது. இந்த பாடலை பலரும் பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலை எழுதியவர் தாமரை அவர்கள். இந்த பாடலுக்காக வேலை செய்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு பாடலை ஏ ரகுமான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். விஷுவலும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாடலில் என்ன ஒரு ஆழமான கருத்துக்கள், இந்த பாடல் மூலியமாக நமக்கு என்ன பாடம் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அது மட்டும் இல்லாமல் தாய் தமிழை இவர்கள் எப்படி மிகைப்படுத்தின்னு சொல்லக்கூடாது, உண்மைத்தன்மையை இன்னும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். புயல் தாண்டிய விடியல், அதாவது ஒரு ஃபால், ஒரு வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம எழுந்து வர்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பாடல் தொடங்குது. ஸோ புயல் தாண்டிய விடியல், ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அடித்து அதுக்கப்புறம் வருது இல்லையா, அப்போ புயல் நின்றுச்சு, இனி நம்மளுடைய வாழ்வில் ஒரு தொடக்கம், இதுவரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து அப்படியே ஜீரோவாயிரும், சுழியமாயிருவாங்க, நம்ம மறுபடியும் வரும்போது இனிதான் நம்முடைய நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் தொடங்குது. புதுவானில் விடியல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த புதிய விடியலையே குறிப்பிடுது. அடுத்தது பூபாலமே நீ. பூபாலம் அப்படிங்கிறது வந்து ஒரு இனிமையான இசை. ஸோ அந்த இசையை போல இனி நம் வாழ்வு தொடங்கும், இனி நம் வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த பாடல் தொடங்குது. அதுக்கப்புறம் தமிழே வா, தரணி ஆள நீ தமிழே வா, தரணி இந்த பூமியை ஆள நீ வா அப்படின்னு நம்முடைய தாய் தமிழ் மொழியை அழகாக அழைக்கிறார்கள் இந்த பாட்டில். இந்த பாடல் வரிகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூத்த மொழி தமிழ் என்று கூறுகிறார்கள், அதன் பின்னரே மூப்பில்லா தமிழ் என்று கூறுகிறார்கள். அதாவது இது ரெண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த மொழி அப்படிங்கும்போது பழமையான மொழி, தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன் வந்து நின்றுவிடும். ஆனால் மூப்பில்லா மொழி அப்படிங்கும்போது உனக்கு முதுமையே கிடையாது, அப்போது என்றும் இளமை கொண்டவள் இந்த தமிழ் தாய் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எட்டு திக்கும் முரசுகள் கொட்டும். ஸோ எங்கும் நம்முடைய முரசுகள் கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மதிநுட்பம் வானை முட்டும். அதாவது இந்த அறிவாற்றல், நமக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ் கொடுத்த அந்த அறிவாற்றல் வானை முட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதிகமாக நம்மளுக்கு வந்து விடயங்கள் தெரியும் போது நம்மளுக்கு என்ன வரும், தலகணம் வரும் இல்லையா. அந்த தலகணம் இல்லாமல் அடுத்த வரியை பாருங்க, மதிநுட்பம் வானை முட்டும் மலையாய் பொழியும். அவ்வளோதான். இந்த ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நாலேஜ் இஸ் அ திங் விச் ஹேஸ் டு பி ஷேர்ட். நாலேஜ்னு ஒன்று இருந்தால் அதை ஷேர் பண்ணாதாப்பா அதுக்கு பேர் நாலேஜ். நீயா வச்சுக்கிட்டீங்கன்னா அது நாலேஜ் கிடையாது, கார்பேஜ். ஸோ தாமரை அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இதை அங்கு பொருத்தியிருக்கிறார்கள். எப்படின்னா, அந்த மதிநுட்பம் தமிழ் கொடுத்த அந்த அறிவு எது வரைக்கும்னா அந்த வானை முட்டி விடுமாம், முட்டிய பிறகு மலையாய் பொழியுமாம், மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குமாம். எப்படி ஒரு பரந்த மனப்பான்மை உடைய மொழி தமிழ் மொழி என்று எடுத்துரைக்கிறார் பாடலாசிரியர். அடுத்த வரி வேற லெவல். சங்க இலக்கியங்களில் வந்து நம்ம அகம் புறம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். அதாவது அகம் என்றால் அன்பாய் கொஞ்சம், எப்படி அகம் என்றால் அன்பாய் கொஞ்சம், புறம் என்றால் வெளியே தான் வருவேன் பார்த்துக்கிறவா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, இல்லைன்னா அந்த வீரம் எப்போதும் நமக்குள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயம். பாச வச்சா ரொம்ப பாசக்காரப்பா, கோவம் வந்ததுன்னா ரொம்ப கோவக்காரப்பா அப்படிங்கிறது தான் இந்த அறம் புறம் அப்படிங்கிறத வச்சு ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் வர்ற வரிகள் வந்து அனைத்திற்கும் தமிழே முதன்மை அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு தாளாட்டு, பசியோடு இருப்பவர்களுக்கு அதுவே ஒரு அமிர்தம் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களுடைய தேடலுக்கான பசி தமிழ் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும். சங்க இலக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்தாலே போதும், எண்ணற்ற விடயங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் ஆய்வு செய்தாலே போதும், உங்களுடைய வாழ்நாள் பத்தாததற்கு. அடுத்தது கடையில் வள்ளல்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் தாமரை அவர்கள். எப்படின்னா, எது கேட்டாலும் வள்ளல்கள், ஏழு வள்ளல்களும் கொடுத்து விடுவார்கள். அதே சமயம் அவங்கிட்ட சண்டேன போய் நின்னினால் தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள். எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், வள்ளல்கள் அனைவரும் குறுநில மன்னர்கள், மூவேந்தர்களில் கிடையாது. அப்போ என்ன, எதை கேட்டாலும் வள்ளல்கள் கொடுத்து விடுவார்கள், ஏதாவது வம்பு பண்ணினால் தகுந்த பாடத்தை கற்பித்து அனுப்பி விடுவார் அப்படிங்கிறாங்க. கடையில் வள்ளல்களை தொட்டு அப்படியே மூவேந்தர்களுக்கு வராங்க. மூவேந்தர்களுடைய சபையில் தமிழை ஒருவன் எடுத்துக்கொண்டு சென்றால் அவனுக்கு பரிசு மலைதான் பொழியும் அப்படிங்கிற மாதிரி மூவேந்தர்கள் இந்த தமிழ் மொழிக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடத்தை எடுத்துரைத்திருக்கிறார். அது சங்கம் வைத்து வளர்த்த பாண்டியனாக இருக்கட்டும், இல்லை சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து நிறுத்திய சேரர்களாக இருக்கட்டும்,
அல்லது கலிங்கத்தவரணி பாடலை படைக்கும் பொழுது ஒவ்வொரு பாடலுக்கும் பொட்டேங்காயை உருக்கிவிட்ட சோழர்களாக இருக்கட்டும், அனைவரும் தமிழ் மொழிக்கும் தமிழுடைய ஆளுமைக்கும் எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு சிறப்பும் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பாடலாசிரியர் அவர்கள். சரி, இதுவரைக்கும் கடையில் வள்ளல்களை பார்த்து விட்டாயிற்று, மூவேந்தர்களையும் பார்த்தாயிற்று. அடுத்தது எங்கே வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, சயின்ஸ், அட்வான்ஸ் சயின்ஸ், இது போன்ற எந்த விடயங்கள் வந்தாலும் தமிழே அங்கு முதன்மையாக இருக்கும், இணையத்துக்குள் செல்லும். இனி எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் தமிழ் அதற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைத்து கொண்டு புதிய ஆடையை அணிந்து கொண்டு இளமையான மங்கையவள், அனைவரையும் கவரும் பேதையவள் என்று அப்படியே ரொம்ப அழகாக நிற்பாள் என்று எடுத்துரைக்கிறது. இது தொல்காப்பியருடைய இலக்கணத்திலேயே வருகிறது. என்ன சொல்கிறார்? வடசொல் கிளவி என்கிறார். வடமொழி தமிழுக்குள் எப்படி வந்தது என்று பலரும் கேள்வி கேட்கலாம். அதற்கு தமிழ் இடம் கொடுத்திருக்கிறது தொல்காப்பியத்தில், அதற்கு விதிமுறைகளும் இருக்கிறது. இப்படி வடசொல் மட்டும் இல்லை, திசை சொற்களும் வரலாம் என்று தமிழ் இடம் கொடுக்கிறது. அதனால தான் தமிழ் ஆளுமையாக இன்றும் இருக்கிறது. மற்ற மொழிகளில் இது கிடையாது. மற்ற மொழிகளுக்கிடையே வேற்றொரு மொழியை நுழைத்தால் அது உடைந்துவிடும். ஆனால் தமிழ் இங்கு அதையும் மறைவணைத்து கொண்டு பயணிக்கிறது. அதுபோல இனி எத்தனை புது டெக்னாலஜி வந்தாலும் சரி, எத்தனை தொழில்நுட்பங்கள் புதிது புதிதாக வளர்ந்து வந்தாலும் சரி, தமிழ் மொழி அதற்கு ஏற்றவாறு தன்னை உருவமைத்து கொண்டு பயணித்து கொண்டே இருக்கும். இதுதான் தமிழுடைய வளர்ச்சி, இதுதான் நாம் கண்டிருக்கிறோம். இதற்கு சான்று 2500 வருடங்களுக்கு முன்பிருந்த தமிழ் மொழியை இன்றும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதைவிட மிகப்பெரிய ஒரு சான்று எதுவும் கிடையாது. ஆனால் அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. சரி, இவ்வளோ வருது, அடுத்தது எங்கே? நியூ ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இந்த குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி போய் சேர வேண்டும். சேர்ந்தால்தான் தமிழ் அன்னை அவர்களை சிந்திக்கும் ஆற்றலை வளர்த்தி அரவணைத்து கொண்டு மென்மேலும் வளர உதவுவார். சிந்திக்கும் திறன் ஒருவனின் தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும் என்பது இன்று அறிவியல் பூர்வமாக உணர்த்தப்பட்ட உண்மை. இப்படியே சொல்லிட்டு வரோம், அடுத்த வரி பாருங்க. நெத்தி அடி, பழமை பெருமை பேசி உன்னை பழிதாண்ட விடமாட்டார்கள், வீட்டுக்குள்ளேயே பொத்தி வைத்து விடுவார்கள். சில பேர் சொல்லுவானுங்கல்ல, இன்னும் தமிழ் தமிழ்னு பேசி என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போல நீ ஒடுங்கி விடாதே, எவன் என்ன சொன்னாலும் சரி நீ எழுந்து வா அப்படின்னு தமிழ் மொழிக்கல்ல நமக்கு ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்கிறார்கள். அடுத்த வரியை பாருங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம பேசுனதில் கூட பழமையான பெருமைகளை தான் பேசிகிட்டு இருந்தோம். கடையல் வள்ளல்களை பற்றி பேசினோம், மூவேந்தர்களை பற்றி பேசினோம், தமிழ் மொழியுடைய ஆளுமையை பற்றி பேசினோம், 2000 வருஷங்களாக தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் பேசினோம். இதெல்லாம் பழமை. அடுத்த வரியை என்ன சொல்கிறாங்க? செயல், செயலில் இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீ பேசிக்கொண்டிருந்தால் போதாது, தமிழ் மொழி 2000 வருடங்களாக இருக்கிறது. ஓ சரி, இருக்கிறது. அடுத்தது நீ அந்த மொழிக்கு என்ன செய்கிறாய், அடுத்த கட்டத்திற்கு அதை எப்படி கொண்டு போகப் போகிறாய், அந்த செயலில் நீ இறங்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லித் தருகிறார்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செயலுக்கு ஏற்றவாறே வருகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அயல் நாட்டில் பல இடங்களில் வந்து தமிழ் வளரணும் அப்படின்னா நம் அதை கொண்டு போய் சேர்க்கணும், அதை கைகோர்த்து கொண்டு போய் சேர்க்கணும். அது எப்படி இருக்கணும்னா, ஊர் கூடி தேரை இழுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு உண்மை. இன்றைக்கி தமிழுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு ட்ரஸ்ட்டு, ஒவ்வொரு சங்கத்தை உருவாக்கி கொண்டு தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலக அளவியல் என்று வரும் பொழுது அனைவரும் இங்கு கைகோர்த்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்பதே இந்த பாடலில் வருகின்ற மைய கருத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி அனைவருக்கும். ஒரு மொழி இல்லை என்றால் அந்த இனமே இல்லை. இதற்கு விளக்கமே தேவையில்லை, ஆனால் ஆழமான அர்த்தங்கள் இதற்குள்ளே புதைந்து கிடக்கிறது. இப்போ இந்த காணொலியை கேட்டுட்டுருக்கிற நீங்கள் எந்த துறையில் வேண்டும் வேணாலும் இருக்கலாம். டிஃபென்ஸில் இருக்கலாம், சர்வீஸ் செக்டரில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், பப்ளிக் செக்டரில் இருக்கலாம், இல்லை ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற துறைகளில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவரையும் இணைக்கின்ற ஒரே விடயம் தமிழ். இதை அடுத்த கட்டத்திற்கு நமது மொழிக்கு பெருமை சேர்க்க என்ன செய்ய வேண்டும், நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விடயம்தான். தமிழுக்கு நம் ஒன்றும் பெருமை சேர்க்க தேவையில்லை, ஏனென்றால் அது நமக்கு எப்போதும் பெருமை சேர்த்து கொண்டே இருக்கும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், அடுத்த ஜென்ரேஷன், நம்முடைய வீட்டில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட அவங்களுடைய தமிழ் புத்தகத்தை கொடுத்து இங்கே ஒரு 10 வரி திக்காமல் தப்பில்லாமல் படித்து காட்டு, பார்த்தே படிக்க சொல்லுங்கள். அது அவங்களால படிக்க முடியலன்னா நம்ம சொல்லி கொடுக்கணும்.
அது இப்படி இல்லைப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவித்து கொள்ளக்கூடாது. அதை அழகாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அடுத்தது பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டில் கூட ஒரு அந்த காலத்து டிராமா எல்லாம் பண்ண சொல்லலாம், சிலப்பதிகாரம் செய்ய சொல்லலாம். இந்த பாடலில் தமிழென்றால் மூன்று என்று ஒரு வரி வந்தது. இயலிசை நாடகம், இயலிசை நாடகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகார பாடல்கள் ஒவ்வொன்றும் இயல்பாக இருக்கும். நீங்கள் படித்தால் உங்களுக்கு இப்போதும் பொருள் புரியும். இயல்பான நடை, இசை, அதை நீங்கள் இசைக்குள் அமைத்தால் அந்த பாடல் வரிகள் அப்படியே அமரும். நாடகம், நாடக வடிவத்தில் இன்றைக்கி நீங்கள் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு திரைப்படமெல்லாம் பார்த்துருக்கலாம். இன்னும் பல இடங்களில் நாடகமெல்லாம் போடுறாங்க. ஸோ அப்படி நாடக வடிவத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு சிலப்பதிகாரம். இது போன்ற படைப்புகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ண சொல்லலாம். நம்ம விளையாடுற ட்ரெஷர் ஹண்ட் போன்ற கேம்ஸில் கூட இது போன்ற தமிழர்களுடைய வரலாறு இலக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம். இங்கு அனைத்திலும் நம்முடைய ஈடுபாடு மட்டுமே குறைகிறது. இறுதியாக ஆயுத எழுத்தில் முடித்திருக்கிறார்கள். இதற்கான பொருள் செயல். நாம் அனைவரும் செயலில் இறங்க வேண்டும் என்பதை அதற்கு பொருளாகும். ஊர் கூடி தேரை இழுப்போம். இந்த பாடலை அமைத்த அனைவருக்கும் நன்றியை கூறி உறக்க கூறுவோம். இவ்வுலகுக்கு தமிழர்களின் பெருமையை. நன்றி, வணக்கம்.